அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி புதுசாக வீடு கட்டுறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருக்குது. நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியாகவும் இருக்கணும்னு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து செய்கிறோம். அதோட இந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக எல்லோரும் கவனத்தில் வச்சுக்கணும். அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வந்து வீட்டு கட்டும்போது நம்ம மொட்டை மாடியிலேருந்து வர மழைநீர் தண்ணியை வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டினதுக்கப்புறம் தான் தண்ணி கனெக்ஷன் கொடுப்போம்னு பஞ்சாயத்துலேருந்து கார்ப்பரேஷனில் எல்லா பக்கமும் சொல்லுவாங்க. பட் இது வந்து நம்ம எல்லோருமே ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை. அவங்களும் வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணி இது பண்ணுறாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. இதனால் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறோன்னா, மொட்டை மாடியிலேருந்து வர்ற தண்ணி அப்புறம் வேறு ஃப்ளோர்லேருந்து வர்ற தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து அவுட்லெட் லைன் எடுத்து நம்ம வந்து ட்ரைனேஜுக்கு போகிற மாதிரி இல்லைனா மழைநீர் வடிகாலுக்கு போகிற மாதிரி நம்ம செஞ்சிடறோம். இதனால் நம்மளுக்கு என்னென்னா நிறைய தண்ணீர் வந்து வீணாக போயிடுது. அதாவது மழைநீர் சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம சொல்கிறோம். எல்லாத்துக்கும் அந்த விஷ் இருந்தாலும் கூட அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுல நம்ம அந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்ய விடுறதுனால நம்மளுக்கு வந்து மழைநீர் தண்ணியை நம்ம வீட்டில் மொட்டை மாடியில் விடுற மழைநீர் தண்ணீரை கூட நம்மளால் சேமிக்க முடியறதில்லை. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக மழைநீர் வடிகால் அமைக்கும்போது அந்த தண்ணி எப்படியானும் நம்ம நிலத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிக்கணும். ஒரு மழைநீர் தொட்டி சேகரிப்பு தொட்டி கட்டுறதா இருக்கலாம், இல்லை வந்து நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் பகுதியை மண் இருக்கிற மாதிரி விடணும். அதாவது எல்லாத்தையுமே வந்து ஃப்ளோரிங் போட்டு முடிச்சிடாமல் கொஞ்சமாக ஒரு ரொம்ப சின்ன அளவுலையாவது ஒரு 10 செடி வைக்கிற அளவுக்காவதும் கொஞ்சம் வந்து மண் இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம மழைநீர் தண்ணி வந்து நம்ம சாக்கடை கடையிலையோ இல்லை மழைநீர் வடிகால் தொட்டி வடிகால் இதுலேயோ அனுப்பாமல் நம்ம அந்த தண்ணி மண் இருக்கிற இடத்துல வந்து அந்த தண்ணி கீழே நிலத்துக்கு இறங்குற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நிலத்தடி நீர் மட்டத்தை நம்ம உயர்த்திக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம மழைநீரத்தை சேகரித்தோம், அதாவது மழைநீரை வீணாக்கலை அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மழைநீர் வந்து வடிகாலில் போய் அது நிறைய பக்கம் நிறைய வீடுகளில் இப்படியே வரும்போது அதுவே ஒரு பெரிய வெள்ளமாகவும் நம்ம ரோட்டில் தண்ணி தேங்கிறதுக்கும் ஒரு பெரிய சோர்ஸ் ஆகிடும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மழைநீரை வீணாக்க மாட்டோம். நம்ம அந்த மாதிரி வெள்ளம் எங்கேயோ போய் யாருக்கோ ஒரு பாதிப்பை கொடுக்குற அளவுக்கு இருக்காது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளால் மழைநீரை வந்து ரொம்பவுமே சேமிக்க முடியும். எல்லாருமே இப்போ வீடுகளில் போர் போடுறோம். இந்த போர் போடும்போது நமக்கு வந்து நீர்மட்டம் எங்கேருந்து கிடைக்கும், நம்ம மழைநீரை கீழே அனுப்பினா தானே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிலத்துக்குள்ளே மழைநீரை அனுப்புகிற மாதிரி ஒரு சோர்ஸ் நம்ம வீட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் வந்து பெருமளவு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கு நம்மளால் பெருமளவு ஒரு சோர்ஸாக இருக்க முடியும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் வேலை படிப்பு அப்படின்னு எல்லாருமே ஓடிட்டுருக்கும்போது யாராலையும் ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் எல்லாம் பொதுவாக சோஷியல் சர்வீஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்மளால் ஒரு மிடில் ஏஜில் நம்மளை ஈடுபடுத்திக்க முடியறதில்ல. ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம வெளியில் போய் ரோட்டில் இறங்கி தான் நம்ம ஒரு சில நல்ல விஷயங்களை செய்யணும்னு இல்லை, நம்ம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நல்லது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.